அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம். நாம ஐயாவுடைய புத்தகத்துல நாம எடுத்து ஒவ்வொரு சாப்டரா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் வந்து தெய்வங்களால் சாத்தியமாகுமா அப்படின்ற சாப்டரை நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா சித்திரமா? கண்டிப்பா. நமது பிரார்த்தனைகளை பற்றியும் இதற்கு அருள் புரிவதை பற்றியும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமது பிரார்த்தனைகளுக்கு இறைவன் செவி சாய்ப்பது உண்டா? அப்படி நிகழ்ந்திருக்கிறதா? சாரி, பிரார்த்தனையின் காரணமாக எத்தனையோ அற்புதங்கள் நிகழ்ந்ததாகவும் தங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டதாகவும் பலர் கூறுகின்றனர். அவர்கள் கூற்று பொய்யானவை அல்ல. அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையே கூறுகின்றனர். அவை அற்புதங்களாக பேசப்படுகின்றன. ஏனெனில் அவை யாவும் தினசரி நிகழ்ந்திடும் சர்வ சாதாரணமான நிகழ்வுகள் அல்ல. அதாவது பிரார்த்தனை செய்யறதன் மூலமாக நம்ம எல்லா விதமான பிரச்சனையுமே சரி பண்ணிடலாமா, சாதிச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு உண்டான முக்கியமான விஷயங்களையும் விளக்கத்தையும் தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இறைவன்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறோம். அப்போ நம்ம முயற்சியெல்லாம் கைவிட நம்ம எடுத்த முயற்சியெல்லாம் கைவிட்டுருச்சு. அப்போ இறைவன்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறோம். அப்போ அற்புதங்கள் நடக்குது, நல்ல அனுபவங்கள் கூட இது எப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணேன், எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் அனுபவம் ஏற்பட்டுச்சு, இந்த மாதிரி நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க உங்களுக்கே கூட ஏற்பட்டிருக்கலாம். நிறைய அனுபவங்கள் இருக்கு. ஆமா, இத வந்து பொய்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட உண்மையான அனுபவத்தை தான் அவங்க இங்க சொல்றாங்க. அதே சமயத்துல இது தினசரியும் நிகழக்கூடிய ஒரு சர்வசாதாரணமான நிகழ்வு கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி அனுபவங்கள் வந்து டெய்லியும் நடக்க போகும். என்னைக்கோ ஒரு நாள் தான் இது நமக்கு நடக்கும். அது சம்பந்தமாக நாம் கணக்கு எடுத்துக்கொண்டோமானால் நமது பிரார்த்தனை நிறைவேறியது என்று அமைவது வெறும் 1% மட்டுமே. 91% நிறைவேறாமல் போய்விடுகின்றது. ஒவ்வொருவரும் பலவிதமான கோரிக்கைகளை வைத்திருக்கும் போது அவற்றில் ஏதாவது ஒன்று நிறைவேறி விடலாம். அது தற்செயலாக ஏற்பட்டதா, இறைவன் கருணையால் ஏற்பட்டதா என்று அறுதியிட்டு கூறிவிட முடியாது. எங்கேயோ ஒன்றுதான் மிக அபூர்வமாக தற்செயலாக இது நடந்திருக்க முடியாது. இறை சக்தியின் உதவி இல்லாமல் இது நடந்திருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவில் நடந்துள்ளது. இப்போ 99% எப்படி இருக்குதுன்னா, நம்ம இறைவன் கிட்ட நிறைய கோரிக்கைகள் வைக்கிறோம் எப்பொழுதுமே. இப்போ அதுல ஏதாவது ஒண்ணு நிறைவேறும், அந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா இது தற்செயலா நடந்ததா இல்ல இறைவன் தான் நிறைவேற்றி கொடுத்தாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும், நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஆனா அந்த 1% இருக்கு பாருங்க, ரேரா எங்கேயாவது ஒண்ணு வந்து கண்டிப்பா இது இறைவனின் துணை இல்லாம நிறைவேற வாய்ப்பு இல்ல அப்படின்னு நமக்கே தெரியும். அதனால அந்த 1% நிகழக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சியை தான் உதாரணமா எடுத்துக்கிட்டு நாம இப்போ தொடர்ந்து பார்க்க போறோம். அபூர்வமான ஒரு நிகழ்வையை எடுத்துக்கொள்வோம். நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து இறைவனுடைய அருளினால் மட்டுமே மீண்டு விடுவதாக வைத்துக் கொள்வோம். நமது முயற்சிகள் உதவி செய்யவில்லை. நமது ஜாதகங்கள் கூட நம்மை கைவிட்டு விடுகின்றன. நமக்கு தீர்வே கிடையாது என்று ஜாதக ஜோதிடங்களும் கூட கூறிவிட்ட நிலையில் நமது பிரார்த்தனையின் மூலம் இறை அருளால் நமக்கு வேண்டிய தீர்வு விடுவதாக வைத்துக் கொள்வோம். இது எப்படி சாத்தியம்? அதாவது இப்போ நமக்கு சொன்ன மாதிரி பிரச்சனை வந்துருச்சு, நம்ம எவ்வளவு முயற்சி பண்றோம் நமக்கு வந்து பலன் கிடைக்கல, ஜாதக ஜோதிடங்களும் கைவிட்டுருச்சு, இது பண்ண முடியும் அப்படின்னு அப்போ பிரார்த்தனை பண்றோம், நமக்கு தீர்வு கிடைச்சிருச்சு, இது எப்படி சாத்தியம்? இதுதான் நம்ம முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு கதையில நம்ம பார்த்திருக்கோம். ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருப்பாரு, அப்போ இறைவன் காட்சி கொடுத்து என்ன வரம் வேணும்னு கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. நன்றி இறைவா, ஆனா எனக்கு இப்ப எதுவுமே தேவைப்படலையே, மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாரு. ஆனா இறைவன் விடுறதா இல்ல, என்ன வரம் கேக்குறதுன்னே தெரியாத அந்த முனிவர் என்ன பண்ண, தன்னோட இடது கால்ல இருக்கிற காயத்தழும்ப
வலது காலுக்கு மாத்தி கொடுங்கன்னு கேக்குறாரு. அப்ப இறைவன் என்ன சொல்றாரு, இது வந்து உன்னுடைய பிராராப்த கர்மா, என்னால இத மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. அப்போ இறைவனால கூட விதி, அதாவது பிராராப்தத்தை மாத்த முடியாது அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல எப்படி வந்து இறைவன் வந்து நம்மளோட பிரார்த்தனைய நிறைவேற்றி கொடுக்கிறார் அப்படிங்கறத. நமக்கு விதிகளையும் மீறி இது எப்படி நடந்து விடுகிறது? நம்முடைய பிரார்த்தனையை கேட்டு இறைவன் மயங்கி விட்டாரா? அவர் தனது விருப்பத்துக்கு ஏற்ற வகையில் விதிமுறைகளையும் மீறி பிராராப்த கர்மாவையும் மீறி நமக்கு உதவி செய்து விடுவாரா? தன்னை பிரார்த்தித்து தன்னை மகிழ்வித்தவனை தானும் மகிழ்விக்க வேண்டும் என்று கருதி விதிமுறைகளையும் மீறி நமக்கு உதவி செய்து விடுகிறாரா? அவர் அப்படி செய்தால் அவரும் அல்லவா குற்றவாளி ஆகிவிடுவார்? அவருடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை காட்டுவாரே ஆனால் அவரும் ஒரு சராசரி மனிதராக அல்லவா போய்விடுவார்? அப்படி விதியை மீறி செயல்படுவதற்கு அவர் என்ன நியாயத்தை ஓகே, அதாவது இப்போ இறைவன் வந்து இந்த மாதிரி செய்யறதுக்கு அவரு ஒன்னும் விதியை மீறணும் இல்ல, தன்னோட சொந்த விருப்பங்களையும் வெறுப்புகளையும் காண்பிக்கணும் இல்ல, பூஜைக்கும் பரிகாரங்களுக்கும் புகழ்ச்சிக்கும் மயங்கி பண்ணணும். அப்போ சராசரி மனிதர்கள் மாதிரி தானே இந்த செயல்கள் இருக்குது. அப்போ இந்த மனிதர்களுக்கும் அவருக்கும் என்னதான் வித்தியாசம், எப்படி அவரால இதை நிறைவேற்ற முடியும்? இந்த நிலையில்தான் பிராராப்தத்தை கடந்த செயல் என்றால் என்ன என்பதை பார்க்க வேண்டிய நிலையில் உள்ளோம். பிராராப்த கர்மா என்பது நாம் இந்த பிறவியில் அனுபவித்து முடிப்பதற்காக கொண்டு வந்த கர்மா. அதன்படிதான் நம்முடைய இந்த பிறவி அமைந்துள்ளது. அந்த பிராராப்த கர்மா என்பது நம்முடைய மொத்த கர்மாவான சஞ்சித கர்மாவிலிருந்து எடுத்துக்கொண்டு வரப்பட்ட ஒரு பகுதி மட்டுமே. நம்முடைய சஞ்சித கர்மா தான் நம்முடைய மொத்த கர்மா. அந்த மொத்த கர்மாவும் இறைவனால் ஏற்படுத்தப்பட்டவை அல்ல. அவை யாவும் நம்முடைய செயல்களால் ஏற்படுத்தப்பட்டவே ஆகும். நாம் செய்த நல்வினை மற்றும் தீவினைகளால் நாமவே ஏற்படுத்தி வைத்த தொகுப்பே ஆகும். நம்முடைய சஞ்சித கர்மாவுக்கு இறைவனோ வேறு எவருமோ பொறுப்பு அல்ல. பொறுப்பு நம்முடைய சொந்த சேமிப்பு மட்டுமே. அதாவது இதுக்கு முன்ன இப்ப இந்த இடத்துலதான் இறைவனால எப்படி பிரார்த்தனையை நிறைவேற்ற முடியுது அப்படின்ற தெரிஞ்சுக்கக்கூடிய நேரத்துல பிராரி கடந்த செயல் அப்படின்னா என்னன்னு நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி சாப்டர்ல நம்ம கர்மா பத்தி, சஞ்சித கர்மா, பிராராப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு. இப்போ சஞ்சித கர்மான்னா என்ன, நம்ம பல பல ஜென்மங்கள்ல சேர்த்து வச்ச ஒட்டு மொத்த கர்மாக்களின் மொத்த குவியல், அதாவது பாவ புண்ணியங்கள் நல்வினை தீவினைகளின் மொத்தமான குவியல் தான் சஞ்சித கர்மா. இப்போ இந்த பிறவியில அனுபவிக்கிறதுக்காக நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா, கொஞ்ச அளவிலான கர்மா, அதுதான் பிராராப்த கர்மான்னு சொல்றோம். அதுதான் இப்போ இந்த சங்கிறது முழுக்க முழுக்க நம்பப்பட்டது. இது அடுத்தவங்களோ இறைவனோ இதுக்கும் சம்பந்தம் இல்லை, யாருமே அவங்க உருவாக்கல. இது முழுக்க முழுக்க நம்மளோட சொந்த சேமிப்பு மட்டும்தான். இது போகுது, அதாவது பேங்க்ல பணம் சேர்ந்ததுன்னா சந்தோஷப்படும், ஆனா சஞ்சிதர்ல சேர்ந்த போதுதான் நமக்குள்ள என்ன சொல்றது, ஒரு பயம். இப்ப நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோமே, இப்ப என்ன எடுத்துட்டு வந்திருக்கோம், சஞ்சிதத்துல என்ன பேலன்ஸ் இருக்கு தெரியல நமக்கு. ஆனா நம்ம தானே சேர்த்து வச்சிருக்கோம். அதுதான் நாம் பிராராப்தத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு பிறவி எடுத்துள்ளோம். பிராராப்தத்தை மட்டுமே அனுபவித்தும் அந்த பாராப்தப்படியும் நடந்து வரும்போது அதனை நம்மை நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றும்படி இறைவனிடம் வேண்டுகிறோம். நம்முடைய பிராராப்தம் கூட நம்மை காப்பாற்ற முடியாமல் நம்மை கைவிட்டு விட்டது. இந்த நிலையில் இறைவனுடைய கருணையினால் அற்புதம் நிகழ்கின்றது. பிராராப்தத்தையும் மீறி நாம் காப்பாற்றப்பட்டு விடுகிறோம். இது எப்படி நிகழ்கின்றது? இறைவன் இங்கு எப்படி இதனை செய்ய முடிகிறது?
அதேதான். அப்போ இப்படி இறைவனால கூட மாத்த முடியாத நம்மளோட பிராராப்தத்தையும் விதியையும் பிரார்த்தனை செய்யும் போது அவரோட கருணையால சில இது நிறைவேறியது. அதுக்குதான் என்ன விளக்கம் அப்படின்னு. அதுக்குதான் வந்து ஐயா ஒரு நாரதருடைய ஒரு கதை, எல்லாருக்கும் பக்தர்கள் இருப்பது போல் நாரதருக்கும் ஒரு பக்தர் இருந்தார். அந்த பக்தரை திருப்திப்படுத்துவதற்காக நாரதர் ஒருமுறை அந்த பக்தர் வீட்டுக்கு விஜயம் செய்தார். அந்த பக்தரும் மகிழ்ச்சி அடைந்து அவரை உபசரித்தார். ஆனால் அவர் ஒரு ஏழை, அவர் பால் மாட்டை மட்டும் வைத்து கஷ்ட ஜீவனம் நடத்தி வந்தார். பாலை விற்று அதில் கிடைக்கும் சொற்ப வருவாயில் வாழ்ந்து வந்தாலும் அவரால் முடிந்த வகையில் நாரதரை சிறப்பாகவே உபசரித்தார். அவருடைய உபசரிப்பில் நாரதரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அந்த பக்தருக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அவர் தனது பிராரப்த கர்மம் இருக்கிறது என பார்த்தார். அந்த பக்தர் ஒரு பால் மாட்டை வைத்துதான் வாழ்ந்தாக வேண்டும் என்ற தலைவிதி பிராரப்த கர்மா அவருக்கு அமைக்கப்பட்டிருந்தது. அவருக்கு வசதியான வாழ்க்கையை அமைத்து கொடுக்க நாரதர் விரும்பினார். அதை ஒரு வேண்டுகோளாக பிரம்மாவிடம் வைத்தார். ஆனால் பிரம்மா கைவிரித்து விட்டார். அவன் தலையில் அவ்வாறு எழுதப்பட்டு விட்டது, அதை மாற்ற முடியாது என்று கூறிவிட்டார். வேறு ஏதாவது வழி இருக்கிறதா பாருங்கள் என்று நாரதரின் கோரிக்கையையும் பிரம்மா நிராகரித்து விட்டார். அவனுக்கு ஏனஞ்சம் அவருடைய தலையை மாற்றிய கூறி பார்த்தார்க்கும் பிரம்மா மறுத்து விடுகிறார். எவருக்காகவும் நான் எழுதியதை மாற்ற முடியாது என்று பிடிவாதமாக பிரம்மா கூறிவிட்டார். நாரதர் அதற்கு மேல் பிரம்மாவை வற்புறுத்தவில்லை, தொந்தரவும் செய்யவில்லை, கோபமும் கொள்ளவில்லை. புன்னகை புரிந்தவாறே இருந்து நான் சொல்வதை கேட்டு நடந்து கொள்வாயா? அது எனது பாக்கியமாக கருதுகிறேன் சுவாமி. சரி, மாட்டையும் கன்றையும் ஓட்டிக்கொண்டு என் பின்னால் வா. இருவரும் மாட்டை கொண்டு சென்று சந்தையில் விற்றுவிட்டார்கள். பக்தருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் அவர் நாரதரிடம் கேள்வி கேட்க பயந்தார். என்ன இருந்தாலும் ஒரு பயம் இருக்குல்ல, மாடு போயிடுச்சுன்னா, மாடு போயிடுச்சு கடவுள் கிட்ட அவர் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம எப்படி கேக்குறத வர அப்படின்னு அவருக்கு ஒரு பயம். நாரதர் அவரிடம் கேட்டார், பாலை விற்பதன் மூலம் உனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும்? 200 ரூபாய் கிடைக்கும். அதை வைத்துதான் எனது மனைவி மக்களையும் தாய் தந்தையையும் இந்த மாட்டையும் பராமரிக்க வேண்டும். இப்போது உனக்கு எவ்வளவு கிடைத்துள்ளது? மாட்டை 7000 ரூபாய்க்கு விற்றுள்ளோம். இதை நீ தாராளமாக செலவு செய்து கொள்ளலாம். பக்தருக்கு தலை சுற்றியது. மாட்டை விற்று இன்று செலவு செய்து விட்டால் நாளையிலிருந்து பிழைப்பதற்கு என்ன வழி? ஏன்னா மாட்டையும் வித்தாச்சு, அந்த பணத்தையும் செலவு செஞ்சாச்சு அப்படிங்கிறப்ப பயம். நாரதர் அவரை கடைக்கு கூட்டி சென்று வீட்டில் உள்ள அனைவருக்கும் தேவையான பொருட்களை எல்லாம் வாங்க செய்தார். நல்ல உணவு தயார் செய்து சாப்பிட்டனர். நாரதரும் அவர் உடனேயே தங்கிவிட்டார். மறுநாள் செலவுக்கு என்ன செய்வது என்ற சிந்தனையில் பக்தருக்கு இரவு முழுவதும் சரியான தூக்கம் இல்லை. ஏன்னா அவர் கஷ்டம் அவருக்கு, விடிஞ்சா அவர் தானே குடும்பத்தை பார்த்தாகணும். காலையில் எழுந்து பார்த்தால் பக்தருடைய மாட்டு தொழுவத்தில் புதிதாக ஒரு பசுவும் கன்றும் கட்டப்பட்டிருந்தன. அன்றும் அதே கதைதான், மாட்டை சந்தையில் விற்று தாராளமாக செலவு செய்தார்கள். இப்படி அவர்கள் 10 நாட்களாக தொடர்ந்து நடந்தது. 11வது நாள் பிரம்மதேவன் நாரதரை தேடி ஓடி வந்து விட்டார். ஏன்னா அவருக்கு பயம் ஆயிடுச்சு, என்னடா டெய்லி வந்து நம்ம எங்க போறது அப்படின்னு. உன்னுடைய விளையாட்டை இத்தோட நிறுத்தி கொள்ளப்பா, தினமும் புதிது புதிதாக மாட்டை ஓட்டி கொண்டு வர என்னால் முடியவில்லை. உனது பக்தனுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து விடுகிறேன், என்னை விட்டுவிடப்பா என்ற நாரதரிடம் கெஞ்ச ஆரம்பித்து விட்டார் பிரம்மா. இப்படி அதிரடியாக பிராராப்த கர்மாவிலிருந்து விடுபட முடியுமா?
அதாவது இப்போ நம்மளோட பிராரப்தத்துல இருந்து விடுபடணும்னா இந்த மாதிரி அதிரடியா வந்தா கண்டிப்பா நம்மளால முடியாது. ஏன்னா இந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா நாரதர் வந்து ஞான திருஷ்டியில பார்த்து அவருக்கு பிராரப்தம் என்னன்னு சொல்றாரு, அதுக்கு தகுந்த மாதிரி இவரு நடக்கிறாரு. அவர் பயந்தாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்மளும் பயந்துடும், அந்த மாதிரி பண்ண முடியாது. இது ஒரு அதிரடியான ஒரு செயல் தான். நம்மளுக்கு பொருத்தமானது எப்படி ஐயா சொல்றாங்கன்னு தொடர்ந்து பாக்கலாம். ஐயா வந்து அவருடைய அனுபவத்துல அவர் வழக்கறிஞரா இருக்கும்போது அவர் நேரடியாக சந்திச்ச ஒரு வழக்க பத்தி ஐயா சொல்றாரு. இளம் வயதுள்ள ஒரு தாய், அவளுக்கு இரண்டு பெண் குழந்தைகள், கணவன் அவளை கைவிட்டு விட்டு ஓடிவிட்டான். இவள் கஷ்ட ஜீவனம் நடத்தி வந்தாள், வாழ்வதில் வெறுப்படைந்தாள், குழந்தைகளை கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்வதென முடிவெடுத்தாள். ஊருக்கு வெளியே இருக்கும் கிணற்றுக்கு இரண்டு குழந்தைகளையும் அழைத்து சென்றாள். முதலில் பெரிய குழந்தையை கிணற்றினுள் தூக்கி போட்டாள், இரண்டாவதாக சிறிய குழந்தையை தூக்கி போட முயற்சி செய்தாள். தாயினுடைய இந்த விபரீதமான செயலை பார்த்து கலவரம் அடைந்த இரண்டாவது குழந்தை அவளிடமிருந்து தப்பியோடி விட்டது. தப்பியோடிய குழந்தையை கொல்லாமல் தான் மட்டும் எப்படி கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொள்வது? முதல் குழந்தை மட்டும் இறந்து விட்டது. இவள் மீது கொலை குற்றம் சுமத்தப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டாள். இரண்டாவது குழந்தையும் அவள் ஆதரவிலேயே இருந்ததால் அந்த குழந்தையையும் இவள் உடனேயே ஜெயிலில் அடைத்தார்கள். அவள் ஜெயிலில் இருக்கும் போதே ஒரு வருட காலத்துக்குள் வழக்கு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி அவள் குற்றவாளி என முடிவு செய்தார். ஆனால் என்ன தீர்ப்பு சொல்வது? மேலும் அவளை பல வருடங்களுக்கு ஜெயிலில் அடைத்தால் இரண்டாவது குழந்தையின் கதி? அவள் அதுவரை ஜெயிலில் இருந்த நாட்களையே தண்டனையாக அறிவித்து அவளையும் குழந்தையையும் நீதிபதி விடுதலை செய்தார். இப்படி நமது பிரார்த்தனையில் நியாயம் இருக்கும் நிலையில் நம்முடைய சூழ்நிலை ஒரு விதிவிலக்காக கருதப்பட்டு நம்முடைய பிராரப்தம் சற்று மாற்றி அமைக்கப்படுகிறது. இங்கதான் விட வந்துடுச்சு. நம்முடைய பிரார்த்தனையில் நியாயம் இருக்கும் நிலையில் இறைவன் நம்முடைய சஞ்சீத கர்மாவில் எஞ்சி இருக்கும் சில நன்மையான அம்சங்களை எடுத்து நமக்கு கொடுத்து விடுகிறார். நம்மை காப்பாற்ற தகுந்த அம்சம் நம்முடைய சஞ்சீத கர்மாவிலும் கூட இடம்பெறாத நிலையில் இறைவனால் கூட நமக்கு உதவ முடியாது. இந்த பாயிண்ட் நல்லா நம்ம நோட் பண்ணிக்கணும் சித்ராமா. அவரும் நம்மோடு சேர்ந்து நமக்காக வருத்தப்பட்டு கொள்ளலாம், அவ்வளவுதான் அவரால் முடியும். இதனால்தான் பல சந்தர்ப்பங்களில் பிராராப்தத்தையும் மீறிய பலனை இறைவனால் கொடுக்க முடிகின்றது. ஜாதக ஜோதிடங்களின் கூற்றும் முடிவுகளும் நமது பிரார்த்தனையினால் பொய்யாக்கப்பட்டு விடுகின்றன. அதாவது கணவனால் கைவிடப்பட்ட இளம் பெண், இரண்டு பெண் குழந்தைகள் வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கலாம் குழந்தைகளை கொண்டுட்டுன்னு. அப்போ மூத்த குழந்தைய தூக்கி கிணத்துல போடுறதை பார்த்த ரெண்டாவது குழந்தை பயந்து ஓடுது. அந்த குழந்தைய விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்க முடியாத நிலையில குழந்தையோட சேர்த்து ஜெயில அடைக்கப்படுறாங்க. ஒரு வருட காலத்திற்கு பிறகு நீதிபதி வழக்க விசாரிச்சுட்டு சொல்றாரு, கொலை குற்றவாளி அப்படின்னு நிரூபிச்சுட்டு. மேலும் அந்த ரெண்டாவது குழந்தையோட நிலை என்ன ஆகும், தண்டனை கொடுத்தா அந்த குழந்தையோட நிலைமையை கருதி ஏற்கனவே ஜெயில இருந்த காலத்தை தண்டனை காலமாக அறிவிச்சுட்டு விடுதலை செஞ்சிடுறாரு. இப்ப இததான் நமக்கு உதாரணமா எடுக்கிறார். இதே மாதிரிதான் நம்மளோட பிரார்த்தனையில நியாயம் இருக்கும் பொழுது இறைவன் வந்து என்ன பண்றாரு, நம்மளோட விதி சிறிது மாற்றி அமைக்கப்படுகிறது. எப்படின்னு பாத்தீங்கன்னா சஞ்சித கர்மா, மொத்த கர்மாக்களின் தொகுப்பு சொன்னோம் இல்லைங்களா, அந்த சஞ்சித கர்மாவில இருந்து நன்மையான அம்சங்கள் இருக்கிற பட்சத்துல, அதாவது புண்ணிய பலன்கள் நல்வினைகள் செஞ்சிருப்போம் இல்லைங்களா, அதை எடுத்து இங்க கொடுக்கறாரு. அப்போதான் நம்மளுக்கு வந்து அந்த பிரார்த்தனை நிறைவேறுது. இப்போ எல்லா பிரார்த்தனையும் நமக்கு நிறைவேறது இல்லை, அதுக்கு பொருத்தமான ஒண்ணு இருக்கும் போது, நன்மையான அம்சம் இருக்கும் போது மட்டும் நமக்கு நிறைவேறுது. இப்ப நமக்கே குழப்பம், நிறைய பிரார்த்தனை வைப்போம், ஒண்ணு ரெண்டுதான் நிறைவேறி இருக்கும், எல்லாமே நிறைவேறது இல்லையா, இது எப்படி அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட இருக்கும் அப்படிங்களா. அப்ப இதுதான் அதுக்குண்டான விளக்கம். அதாவது தனக்கையே தனக்கு உதவி அப்படின்றது வந்து இது வந்து கரெக்டா பொருந்தது. ஏன்னா நம்மளுடைய பேலன்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம அதுல இருந்து எடுத்தே நமக்கு வந்து உதவி செய்ய முடியும். இறைவனால கூட அப்படி முடியும்னா அப்ப நாம செய்யற விஷயத்த சஞ்சீதத்துல
நமக்கு நல்ல விஷயங்கள் இருக்கும், அந்த இருக்கணும். நல்வினைகள் இருக்கணும். அந்த ஆமா ஆமா, இருந்தாதான் அதாவது ஏற்கனவே அந்த கதையில பார்த்த மாதிரி பிராரப்தத்தை மாத்த இறைவனால முடியாது. நம்மளும் சஞ்சித கர்மாவில நன்மையான அம்சம் இறைவன். அப்போ இந்த சமயங்கள்ல தான் வந்து ஜோதிட ஜாதகங்களும் பொய்யாக்கப்படுது அப்படின்னு. பேங்க்ல நமக்கு பணம் இருக்கோ இல்லையோ, சஞ்சீதத்துல நம்ம பேங்க் வந்து நல்வினைய செய்யணும் இருக்கணும். அப்படியானால் எல்லோரும் இறைவனை வணங்கி விதியை மாற்றியமைத்துக் கொள்ளுங்கள் என்பதை நாம் கூற வருகிறோமா? விதியை மதியால் வெல்வது இதுதானா? அப்படியானால் விதியை வெல்ல விரும்புபவர்கள் அனைவரும் இறைவனை வழிபட்டால்தான் முடியுமா? நம்முடைய முடிவை நாத்திகற்று கொள்வார்களா? எத்தனையோ மதங்களும் எத்தனையோ விதமான பிரார்த்தனை முறைகளும் சம்பிரதாயங்களும் நம்முடைய கருத்துக்களுக்கும் அவர்களுடைய கருத்துக்கள் மற்றும் சம்பிரதாயங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நாம் கூறும் கர்மாக்களையே அவர் கொள்ள மாட்டார்கள். பிறவி கொள்கைகளை கூட எல்லா மதங்களும் ஏற்றுக்கொள்வது இல்லை. அப்படியானால் அனைவருக்கும் பொதுவான பொது உண்மை என்பது என்ன? இங்கேயும் ஐயா ஒரு ட்விஸ்ட் வச்சு ஒரு க்வெஸ்சன் வச்சிருக்காரு. அதாவது என்னன்னா, இப்போ நம்ம விதியை மாத்தணும், நம்ம பிராரப்தத்தை மாத்தி அமைக்கணும்னா பிரார்த்தனை செய்யணுமா? அப்படி செஞ்சா மட்டும்தான் விதியை மாற்றியுமா? அப்போ நாத்திகர்கள் போகாதவங்க இருக்காங்க, ஆமா பக்தி இல்லாதவங்க இருப்பாங்க. ஆமா, இன்னும் நிறைய சம்பிரதாயங்கள் இருக்கு, எத்தனையோ விதமான பிரார்த்தனை முறைகள் இருக்கு நடைமுறையில. அப்போ இதையெல்லாம் பண்றவங்களுக்கு இது ஒத்து வருமா? எல்லாத்துக்கும் பொதுவான உண்மை என்ன இதுல, இந்த விஷயத்துல அப்படிங்கறதோட இதை முடிச்சிருச்சு இந்த சாப்டர். நாத்திகர்களுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களும் செய்யற விஷயங்களுக்கு கண்டிப்பா அவங்களும் செஞ்சிருக்கலாம். எப்படி அவங்க பண்றாங்க, பிரார்த்தனையும் பண்ண மாட்டாங்க, கோயிலுக்கு போக மாட்டாங்கன்னு அவங்களுக்கு எப்படி நடக்குது? சோ அதுக்கான உண்மை என்ன? அப்ப அது பொதுவான உண்மை ஆயிடுது, எல்லாருக்கும் பொதுவா எப்படி அப்படின்றத நம்ம. ஆமா, அடுத்த சாப்டர் தான். ஆனா இந்த சாப்டர்ல ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சது, எப்படி நம்மளோட பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்குது. உண்மையிலே சித்திரமா, இது வரைக்கும் அதாவது இந்த ஐயாவுடைய புரிதலுக்கு அப்புறமாவும் சரி, இந்த புத்தகத்தை பாக்குறதுக்கு முன்னாடியும் எனக்கும் என்னுடைய இதுல அனுபவங்கள், ஆனா இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுது, நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டோம் கிடைச்சிடுச்சு அப்படின்னு மட்டும்தான் எனக்கு புரிதல் இருந்தது. ஆனா அது எப்படி வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்றத இந்த ஐயாவுடைய புத்தகம் வந்து விளக்கத்தை கொடுத்துருச்சு. கண்டிப்பா. அப்போ நம்ம இன்னும் போக போகும் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் எப்படி நம்ம நடனும், இதை எப்படி இதுல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்றது நம்ம முக்கியமான விஷயம். ஆனா ஒவ்வொரு சாப்டர்லயும் ஒவ்வொரு ட்விஸ்டே வந்துட்டே இருக்கு. ஆனா விளக்கங்களும் நமக்கு கிடைச்சோம், பத்தியும் பார்த்துட்டோம் நம்ம எனக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். பிரார்த்தனை வந்து எப்படி நிறைவேறுது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்களுக்கு தீர்வுகள் இதுல போக போக என்ன, இப்ப வந்து எல்லாருக்கும் நாத்திகர்களுக்கும் இறைவனை வழிபாடு பண்றவங்களுக்கும் நாத்திகர்களுக்கும் ஒரு பொதுவான உண்மை, உண்மைன்றது எல்லாதான், இவங்களுக்கு தனி அவங்களுக்கு தனின்னு இருக்காது. சோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு, அவங்களுக்கு எப்படி சாத்தியப்படுது இது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த சாப்டர்ல எல்லாரும் நம்ம அடுத்த சாப்டர்ல பார்க்க போறோம். இதோட முடிஞ்சிச்சு. இப்போ இந்த சாப்டர்ல ஏதாவது கிளாரிபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்க தெரிவிக்கலாம். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்க கேள்விகள் கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருந்தாலும் இதுல நீங்க சொல்லலாம். ஷாலினி, நீங்க இப்ப அன்மியூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஹாய் ரேமன் சார். எஸ் தேங்க் யூ, தேங்க் யூ சார். ஹாய் மேம். நன்றி எக்ஸ்பிளனேஷனுக்கு மேம். இது இந்த சாப்டர்ல கன்க்ளூடா என்ன சொல்ல வராங்க, ப்ரே பண்ணலாமா இல்லையா, அது எனக்கு விளங்கல சரியா. அதுதான் அடுத்த சாப்டர்ல வேற கிடைக்கும் உங்களுக்கு போக போக. ஏன்னா பிரார்த்தனை பண்ணும்போது கிடைக்குது, கிடைக்கிறது தானே பாத்துருக்கோம், எப்படி கிடைக்குதுன்னு தானே பார்த்தோம். இப்போ பிரார்த்தனை பண்றோம், நிறைவேறுது இல்லையா, அது எப்படி நிறைவேறுச்சுங்கிறது எனக்்கு
சோ அதுக்கு என்ன சொல்றீங்க மேம்? இல்ல அதாவதுமா பிரார்த்தனை பண்ணலாமா வேண்டாமான்றது கிடையாது. பிரார்த்தனை பண்ணா கிடைக்குது பாத்தீங்களா, பலன் கிடைக்குது. அது எப்படி கிடைக்குதுன்னு இப்ப இதுலயே விட வந்துருச்சு இல்ல உங்களுக்கு? விட வந்துடுச்சு. ஆனா பண்ணலாமா வேண்டாமா நான் கேக்குறது இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா ஐயாவே சொல்லிருக்காங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. போக 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 பிரார்த்தனை பண்ணாலும் பண்ணலன்னாலும் கிடைக்கும் பலன். அது எப்படின்றது ஐயா அடுத்த சாப்டருக்கு வராது. ஓகே ஓகே, வெரி இன்ட்ரஸ்டிங். இந்த புத்தகம் ஃபுல்லா ட்விஸ்டாவே இருக்கு மேம். டைரக்டா எந்த ஆன்சரும் கேட்ச் பண்ண முடியல என்னால. ஆமா இல்ல இப்போ இதுல ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்குல்லமா இந்த சாப்டர்ல? மேம் இப்பயும் எனக்கு சரியா புரியல, நான் பண்ணணுமா வேணாமோன்னு எனக்கு இன்னும் அது இது வரல. இல்ல இல்ல நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆமா ஆமா, பண்ணும் பொழுது நிறைவேறுது இல்லைங்களா? ஆமா, அது எப்படி நிறைவேறுதுங்கறத இன்னைக்கு கிளியரா சொல்லிருக்கிறோம். ஓகே. ஆனா என் லைஃப்ல வந்து ஒரு 90% நிறைவேறதே இல்ல, 10% ஏதாவது இருந்தா இருக்கும். பாக்கலாம், விட கிடைச்சிடும். இல்ல ஐயாவே அதானே சொல்லியிருக்காரு, இப்போ 90% ஒண்ணும் 1% தான் நமக்கு நிறைவேறும், 99% நிறைவேறாதுன்னு சொல்றாரு. யூகத்துக்காக சொல்லிட்டேன். இந்த புத்தகத்தை நம்ம அடுத்தடுத்து பாக்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாவே டீடைலா தெரிஞ்சிடும். இந்த புக் முடியும் போது உங்களுக்கு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி மேம். தொடர்ந்து பாத்துட்டு ஆமா உங்ககிட்ட கேட்க முடியும். தேங்க்ஸ் மேம், தேங்க்ஸ். ஓகேமா ஓகேமா, தேங்க்யூ. ராஜ்குமார் சார், அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க சார். மேம் குட் ஈவினிங். இப்ப முன்னாடி அவங்க ஷாலினி கேட்டிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரிதான் இன் கண்டினியூஷன் வித் தட். அப்ப குழந்தைங்களுக்கு எல்லாம் என்னமா தெரியுது? அவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணவும் தெரியாது இல்லைங்களா? அப்ப அதுவும் நம்ம இன்னொரு ஃபியூச்சர் இதுல தான் இருக்குதுங்களா? குழந்தைங்களுக்கு எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் கஷ்டப்படுறாங்க. இப்ப நாமளாவது இப்ப தேர்ட் கர்மாவில் ஏதோ நல்லது செஞ்சு கொஞ்சம் குறைச்சிக்கலாம், குழந்தைங்களுக்கு அந்த வயசும் கிடையாது. அப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? குழந்தை ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைங்க அவங்க எப்பவுமே அந்த புரிதலோட தான் இருக்காங்க. அவங்க பெருசா நம்மள மாதிரி பாதிப்பு அடையறது இல்லை இல்லைங்களா சின்ன குழந்தைங்க? இல்ல இப்ப நீங்க எந்த வயச சொல்றீங்க? இல்ல பொதுவா கேக்குறேன் நான், இது வந்து ஒரு எந்த ஏஜ் குறிப்பிட்டு பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்கா ஒரு 20 வயசு. இப்ப வயசானவங்க நமக்கு வந்து ஒரு நல்லது செஞ்சு கொஞ்சம் கர்மாக்களை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்க ஒரு சான்சஸ் இருக்குது. ஒரு 20-25 வயசு வரும் ஒரு குழந்தைகளை பாத்தீங்கன்னாக்கா நம்ம நிறைய பாக்குறோம். குழந்தைகள் எல்லாம் ஈவன் படிக்கிறதுல கூட நிறைய பேர் போய் வேண்டுன்னு இருக்காங்க, பாஸ் ஆகணும்னு வேண்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்ல வரேன். பட் நிறைய குழந்தைங்களும் கஷ்டப்படுறாங்க. இப்ப அவங்க வேண்டது கூட அவங்களுக்காக மத்தவங்க தான் வேண்டாம், பேரண்ட்ஸ் தான் வேண்டிக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு க்வெஸ்சன் மார்க்காவே இருக்குது. மேபி கமிங் இதுல இருக்குமோ அதற்கான தீர்வு. ஆமா கண்டிப்பா இருக்கு சார். இப்ப நீங்க குழந்தைங்கன்னு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அதுக்கு வந்து பேரண்ட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம் பொறுப்பு ஒரு காலகட்டம் வரைக்கும். ஆனா கர்மாக்கள் வேற வேற இல்லைங்களா? இல்ல கர்மாக்கள் அது கரெக்ட், அதுக்குதான் நம்ம குழந்தைங்க வந்து குழந்தை சின்ன வயசுல இருந்தே நம்ம கொஞ்சம் கைட் பண்ணி அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது நல்லதுமா, இது இப்படி பண்ணணும், இதை செய்யக்கூடாது அப்படின்றத நாம வந்து குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்தனா ஓரளவுக்கு அவங்க அதுல இருந்து தப்பிச்சிடுவாங்க. பார்க்கலாம் வரப்போற இப்ப இதுல இல்லைங்களா, அதுல ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சது இல்லைங்களா? அதாவது நம்மளோட சஞ்சித கர்மாவில இருந்துதான் நன்மையான அம்சங்களை எடுத்து நமக்கு குடுக்கறாங்க அப்படிங்கிற விஷயம். ஆமா, இந்த மாதிரி தான் வரப்போற சாப்டர்ல ஒவ்வொன்னுக்குமே தெளிவான விளக்கங்கள் கிடைக்க போகும். நன்றி.
வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ கேள்விகள் இல்லை அப்படின்னா நம்ம இந்த செஷன் முடிச்சுக்கலாம். நீங்க டைம் ஒரு 9 வரைக்கும் நமக்கு இருக்கு, அப்படி இல்லைன்னா நம்ம சொல்லிக்கலாம். முடிச்சுக்கலாமா? கேள்விகள் இல்லைன்னு ஓகே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம்.